வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு விருப்பமான ரவா மைதா இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு கிளாஸ் ரவா எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரவா வந்து 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதில் நம்ம 1 டம்ளர் ரவா எடுத்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி 1 டம்ளர் மைதா எடுத்துக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காயை இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன். வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு 3 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் பூ, ஏலக்காய் எல்லாத்தையுமே அந்த மாவில் சேர்த்துடலாம். அதோட வெல்லத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை செய்யலாம். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரம் மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. வாங்க பலகாரம் செய்யலாம். எண்ணெய் சூடாக இருக்கணும், அடுப்பு மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கோங்க. பாருங்க, ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வேக வச்சுக்கோங்க. சுவையான ரவா மைதா இனிப்பு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ உப்பி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.